நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச்செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார் குமாரபாளையம் கலைமகள் பகுதியில் வெள்ள நீரால் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பார்வையிட்டார் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார் இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானி பகுதிகளில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆய்வு செய்தார் ஆய்வின் போது முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் தங்கமணி சரோஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார் பின்னர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள அவ ஆவத்திபாளையம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து சந்தைப்பேட்டை பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார்